அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எகைன் ஒரு ஆசனா வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த மாதிரியான ஆசனாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பிட்ட உணவு சரியா ஜீர்ணம் ஆகாது, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் அவங்க கரெக்டா சாப்பிட்டாலும் பண்ணாலும் ஒரு மாதிரி ப்ளோட்டிங் இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஐபிஎஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே நிறைய பேருக்கு காமனா இப்ப இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கும். அந்த ஏர் போய் அங்கங்க வந்து இருக்கனால அது மாதிரி பெயின் ஆயிட்டு இருக்கும். குத்தும், டைஜஷன் ப்ராப்பரா இல்லாததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துலேருந்து நம்ம ரிலீஃப் கொடுக்கக்கூடிய சிம்பிளான ஆசனாஸ் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஆசனாஸை நீங்கள் டெய்லியும் காலையில் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் அந்த ப்ராப்ளம்லேருந்து கிடைக்கும். அந்த ஆசனாஸ் என்னென்ன ஆசனாஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் தவறாமல் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடுப்பு பகுதி வரைக்கும் நல்லா பின்னாடி நல்லா உங்களோட வயிறு இருந்து எல்லாமே ட்விஸ்ட் ஆகணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அகைன் ஸ்ட்ரைட்டா வந்துடலாம் உங்களோட லெஃப்ட் சைட். மறுபடியும் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, சேம் அதே மாதிரி ஒரு ட்விஸ்டிங் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்க ரைட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் சைடு வைக்கிறோம். அதே போல ரைட் ஹேண்ட் எப்படி இடுப்பை சுத்தி கொண்டு வரோம். மறுபடியும் ஒரு ட்விஸ்டிங் காமிச்சுங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இடுப்பை சுத்தி இருக்கணும். ட்விஸ்டிங் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்களோட கைகளை மாத்திட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடு. இது நீங்க பண்ணும் போதே உங்களோட வயிறு கிட்ட எல்லாம் நல்ல ஒரு அந்த இடத்துல எல்லாம் நல்ல ஒரு ப்ரெஷர் போறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டா வந்துட்டு கீழே வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆசனாஸ் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளோட டைஜஷனை வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த ரெண்டு பேசிக்கான எக்ஸசைஸுமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாதஹஸ்தாசனாவோட வேரியேஷன் ஒன்று நம்ம பார்க்க போறோம். இது உங்களோட லெவலுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இது பண்றதுக்கு நான் சைட் பொசிஷன்ல என்ன பண்ணிக்காட்டேன், உங்களோட ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் அகலமா உங்க ரெண்டு காலையும் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, முதுகு நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு உங்க ரெண்டு கையும் நல்லா மேல கொண்டு வரணும். மேல கொண்டு வந்து லைட்டா உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே பெண்ட் பண்ணணும். முதுகு பாத்தீங்கன்னா இப்படி பூன் போடுறாங்க, முதுகு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு அப்படியே பெண்ட் ஆகி உங்களோட இந்த பெருவிரல் அந்த பிக் டோஸ் வந்துட்டு புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு உங்களோட கையை நல்லா இப்படி உள்ள எடுத்து உங்க பாடியை முடிஞ்ச அளவு உள்ள கொண்டு போங்க. உங்களால முட்டி வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி வர முடியல அப்படின்னா இவ்வளவுதான் வருதுன்னா நீங்க இவ்வளவு வச்சுக்கலாம் போதும். ஆனா வந்து ரொம்ப உங்களை போட்டு ரொம்ப
கஷ்டப்படுத்திக்காதீங்க. நார்மல் பிரீத்திங் பிரீத் அவுட், உங்க ரெண்டு கால் முடியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதுல இருந்துட்டு மெதுவா ரிலீஸ் ஆகி மேல வந்துடலாம். இது பாரஹஸ்தாசனா வேரியேஷன். இது நீங்க பண்ணும்போது உங்களோட ஸ்டொமக் ஏரியா ஃபுல்லாவே நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு யோகா எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம மேட்டோட கார்னர்ல உட்காந்துக்கணும். உங்களோட கால் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கைஸ் கிட்ட இந்த மாதிரி இருக்கணும். உங்களோட கையை இந்த மாதிரி நீங்க கை வச்சுட்டு நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி பண்ண போறோம். முதுகு நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் லெக்கை கீழே அழுத்தணும். கீழே அழுத்தும் போது லெஃப்ட் லெக்கை தூக்காம ரைட் லெக் அழுத்தி இந்த மாதிரி நீங்க அப்போ அப்பர் மோஷன்ல வந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு நின்றுட்டு சேம் இந்த சைட்ல இருந்து மறுபடியும் நீங்க போகணும். சேம் அதே பொசிஷன் உட்காந்து இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா எழுந்திரிச்சு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நீங்க ஃபார்வர்ட்லி பேக்வர்ட்லி ஒரு 3 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நீங்கள் வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு உங்களோட ரெண்டு கையிலும் நல்லா முதல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சு ரெண்டு கையை முஷ்டி பண்ணி உங்களோட தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, உங்களோட தொப்புலேருந்து 1 inch தள்ளி உங்களோட ரெண்டு கையை இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சுட்டு நல்லா முடிஞ்சு இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு கீழே குனியணும். Inhale, exhale, inhale, exhale. இந்த மாதிரி ஒரு 3 to 5 times வந்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஆரம்பத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான ஆசனாஸ். இது நீங்க ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது நீங்க பார்க்க முடியும். இது நீங்க மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு 15 days வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அது கூட எப்பவும் சொல்றது போலதான் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸையும் ஹெல்த்தியா மாத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. அதே சமயத்துல அது எப்படி நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறது அப்படிங்கறத பார்த்து சாப்பிடும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம வராமலும் பாத்துக்க முடியும். இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த ஆசனாஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ணி உங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இல்ல இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைகள் இருந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.